இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 7 எவால்வேட் த ஃபாலோயிங் லிமிட்ஸ் இஃப் நெசசரி யூஸ் த லாபித்தால் ரூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா லிமிட் எக்ஸ் டூ இன்ஃபினிட்டிவ் 2x²-3 டிவைடட் பை x²-5x+3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம டைரெக்டாகவே லிமிட்டை அப்ளை பண்ணிடுவோம். ஸோ டைரெக்டாக லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x²-3 டிவைடட் பை இன்ஃபினிட்டி ஸ்கொயர் ஸோ இந்த ப்ராக்கெட் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, நான் போட மறந்துட்டேன், ஸோ போட்டிருக்கேன். இன்ஃபினிட்டி ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ஃபினிட்டி +3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இன்ஃபினிட்டி இருந்தாவே நம்மளுக்கு இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். ஸோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி. ஸோ இது என்னது அப்படின்னா இது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஓகேவா, இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் இருந்தால் நம்ம லாபிட்டால் ரூலை வந்து பண்ணலாம். ஓகேவா, லாபிட்டால் ரூலில் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிறத தனியாக ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணும், கீழே டினாமினேட்டர் ஒராட்டி டிஃப்ரென்சியேஷன் பண்ணும். ஓகேவா, ஸோ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்னால ஸோ நான் யூஸிங் லாபிட்டால் ரூல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். ஸோ மேலே ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறேன் நியூமரேட்டரை, நியூமரேட்டர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4x கிடைக்கும். ஓகேவா, 2x × 2 வந்து 4x கிடைக்கும். கீழே பண்ணால் 2x-5 இருக்கும். ஓகேவா, ஸோ லிமிட் எழுதிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம லிமிட்டை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 இன்ஃபினிட்டிவ் -2 இன்ஃபினிட்டிவ் -5 அப்படின்னு கிடைக்கும். 4 இன்ஃபினிட்டி டிவைடட் பை 2 இன்ஃபினிட்டிவ் -5 கிடைக்கும். ஸோ இதுவும் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி தான், இன்ஃபினிட்டி இருந்தனால. ஸோ இதுவும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான். ஸோ அகைன் அப்ளை த லாபிட்டால் ரூல், இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஸோ இதுவும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எழுதிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் அப்ளையிங் லாபிட்டால் ரூல். ஸோ இல்லையாச்சு. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரு அடி டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம், கீழே ஒரு அடி டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம். மேலே டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும், கீழே டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். ஸோ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஆன்சர் வந்து 2. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.